ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆணுறுப்பின் பலத்தை அதிகரித்து ஆணுறுப்பை விரைப்புத்தன்மை அடைய செய்யக்கூடிய அற்புதமான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வீட்டு மருத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நம்ம செய்யக்கூடிய இந்த மருத்துவத்தை மட்டும் நீங்கள் இரவு நேரங்களில் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுடைய அந்த ஆண்குறியாகப்பட்டது பார்த்தீங்கன்னா நல்ல டெம்பராக அதனுடைய பலம் என்பது அதிகமாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் இதுக்காக சிறியதாக ஒரு கல்வெட்டு எடுத்துக்காங்க இந்த கல்வெட்டில் ஐந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கிறோம் ஐந்து பாதாம் பருப்பையும் சேர்த்திக்கலாம் அதுக்கு பிறகு ஐந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறோம் இந்த முந்திரி பருப்பையும் இந்த கல்வெட்டில் சேர்த்திக்காங்க பிறகு மூன்று மூன்று ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கிறோம் இந்த ஏலக்காயும் இந்த கல்வெட்டிலையும் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு இடித்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இடித்து எடுத்துக்காங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாதாம் பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடியது நரம்பு மண்டலங்கள் பலமாக இருந்தாலே நம்மளுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளும் நல்ல பலமுடன் இருக்கும் அதனால் ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி நம்ம முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறோம் இந்த முந்திரி பருப்பும் பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் பலத்தை அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி விந்தணுக்களை கட்டித்தன்மையாக்கக்கூடியது அதுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அளவோடு எடுக்கணும் அளவோடுனா ஆண்கள் ஒரு மூன்று ஏலக்காய் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது இந்த ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தன்மையை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த மூன்று பொருட்களையும் இப்போ நல்லா பாருங்கள் இடித்து எடுத்துருக்குறோம் அதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு முருங்கை விதைப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முருங்கை விதைப்பொடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீத்துப்போன விந்தனுக்களை கட்டித்தன்மை ஆக்கக்கூடியது அதே மாதிரி ஆண்கூறியின் விரைப்புத்தன்மைக்கும் இந்த முருங்கை பொடி பெரிதும் உதவுகிறது இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்திக்காங்க நாட்டு பசுனுடைய பால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த பசும் பாலில் நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்களை அத்தனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க இந்த நாட்டு பசுவினுடைய பாலில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் முருங்கை விதை பொடி இந்த அத்தனையும் சேர்ந்து கொதித்து அது பிறகு நம்ம எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆண்மை சக்தி என்பது பல மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பதும் நன்றாக இருக்கும் விரைப்புத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா ஆண்குறி பெருசாக இருக்குதோ இல்லையோ விரைப்புத்தன்மை முழுமையாக இருந்தாலே சாம்பத்தியத்தில் நீண்ட சுகத்தை பெற முடியும் சரி இப்போ இந்த பால்லாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டிக்காங்க இந்த பாலை நீங்கள் வடிகட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இரவு நேரங்களில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க உங்களுடைய ஆண்மை பலம் என்பது அதிகரிக்கும் ஆண்கூறியின் பலம் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி ஓகே பிரான்ஸ் இந்த மருத்துவ குறிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாளை ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி